பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வித்தியாசமான கதைக்களத்தில் விமல் நடிக்கும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் விலங்கு இன்றே காணுங்கள் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். ஆக்டர் நக்குலோட வைஃப் இப்போ செகண்ட் டைமா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த தன்னோட சிக்ஸ்த் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. இது தொடர்பாக இப்போ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட் அவங்களுடைய சோஷியல் மீடியால இப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க பிரெக்னன்சி பத்தியும் எப்படி குழந்தைய ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு பல கான்ட்ரவர்சி க்வெஸ்சன்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க என்னோட ஹஸ்பண்ட் என்ன தாலி வியர் பண்ணி ரொம்பவே கம்பல் பண்றாரு, இஸ் இட் கன்சிடர் டு பி அ ரெட் ஃபிளாக் அப்படின்னு ஒரு க்வெஸ்சனை கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஸ்ருதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த இல்ல நீங்க செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து உங்களோட ஹஸ்பண்டால கூட அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி அவர் ரொம்ப அதை கன்சிடர் பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதே அவர் வந்து போட சொல்லுங்களேன். லெட்ஸ் சீ வாட் ஹீஸ் காட் டு சே அபவுட் இட் அப்படின்னு ஸ்ருதி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய செகண்ட் பிரெக்னன்சி பத்தி அகிலா கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா, அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ஆமா, நான் அகிலா கிட்ட சொன்னேன் என்னுடைய யூட்டரஸ்ல ஒரு பேபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அகிலாக்கு அதை பத்தி தெரியல, ஆனா போக போக அவளாவே புரிஞ்சுக்கிட்டா என்னோட வயிற்றுக்குள்ள ஏற்படுற சில பேபி பம்ப்ஸ் பேபி கிக்ஸ் எல்லாமே அவ வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. அண்ட் அதே மாதிரி எனக்கு முதுகு வலிக்கும் போதெல்லாம் அவ வந்து என்ன மசாஜ் பண்ணி விடுறதும் என் முதுகு பிடிச்சு விடுறதும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப வந்து அகிரா இருக்காங்க, அதுக்கப்புறமா இன்னொரு பேபி, எப்படி நீங்க இதை வந்து மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அதை வந்து தனியா ஒண்ணு ஹேண்டில் பண்ண போறது இல்லையே, என் கூட தான் பார்ட்னர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நக்குல அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் பேபியை வாட்டர் பர்த் கொடுத்துருந்தீங்க, அதுக்கப்புறமா இந்த செகண்ட் பேபி வாட்டர் பர்த் கொடுப்பீங்களா, அதே ஹைதராபாத் போயிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு, அஃப்கோர்ஸ் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது கண்டிப்பா நடக்கும், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு, என் லைஃப் எல்லாத்தையான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா நாங்க போய் தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் மேம் தான் அகிராவை எடுத்தாங்க. அதே மாதிரி என்னோட செகண்ட் பேபியும் விஜய் மேம் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜெண்டர் ரிவீலிங் பார்ட்டி ஏதாச்சும் நீங்க கண்டிப்பா வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் செய்யறதுக்கு இல்லீகல் ஆச்சு அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க, ஹாய், எப்படி இவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணீங்க, ஐ மீன் எல்லாருக்கும் இப்படி எல்லாம் அமையாதே, யூ சோ லக்கி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதுக்கு, ஹானஸ்டா சொல்றேங்க, எனக்கும் சரி நக்குலுக்கும் சரி ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்களுக்கு தெரியும் எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே எங்க ரிலேஷன்ஷிப்ப ரொம்பவே சின்சியரா நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க அதுல ரொம்ப இவால்வ்டா இருக்கோம், கிடைச்ச நேரங்கள்ல கண்டிப்பா டெய்லி உட்கார்ந்து நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், அந்த டைம்ல நாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம், எங்க ரெண்டு பேருக்குமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து க்ரோ ஆகணும் அப்படின்றதுதான் ஆசை. அண்ட் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம், ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்ல இருந்தோம் நாங்க புதுசா கத்துக்கிறதுக்கு நினைச்சுப்போம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல தவறுகள் நடக்கிறது எல்லாமே சகஜம்தான், ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க லைஃப் லீட் பண்றதுலதான் மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு ஸ்ருதி வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. அண்ட் அகிராவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன கேட்டீங்க, ஐம் சாரி, சீரியஸ்லி இதெல்லாம் நீங்க வந்து கவுண்ட் பண்ணுவீங்களா, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்ணக்கூடாது, சில பேருக்கு சீக்கிரமா பசிக்கும் சில பேருக்கு ரொம்பவே பசிக்காது, ஒவ்வொருத்தரோட அப்பிடைட் அப்படிங்கறது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும்ல, அதனால இந்த விஷயத்துல கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் குழந்தைய எப்படி க்ரோ பண்றது, குழந்தைக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கறது, அதுக்கப்புறமா செகண்ட் பேபியை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்க, பாடி சம்பந்தமாவும் மனசு சம்பந்தமாவும் நிறைய டிப்ஸ் எல்லாமே ஸ்ருதி கிட்ட பயங்கரமா கேள்வி கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே ஸ்ருதி நிதானமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. That's the return of the new way to stardom, வழங்கும் டைட்டானிக். Why so much dedication on wife? 7 years of love. Hey man, amuk man. Patra, தங்கச்சிக்கு நாமி கேக்குறாங்க. இந்திய யூடியூப் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு நிகழ்வு இங்க நடைபெற இருக்கிறது. டிக்கெட் 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 10 10 10 ஃப்ரண்ட் ரோ 10. டைம் போயிட்டே இருக்கு, கம்ப்ளீட் பண்ணுங்க, என்ன வருதோ கம்ப்ளீட் பண்ணுங்க, அந்த போஸ்ட் முடிடும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க இப்படி தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. தி லோ பட்ஜெட் டைட்டானிக் ஃப்ரம் இந்தியாக்லிட்ஸ் ஜாக் அண்ட் ரோல். நீ என்ன ஊதிட்டு இருக்க, கொண்டாடிக்கிட்டா விட்டு கொடுத்துட்டு வாழலாம், ஆனா எங்கேயுமே எக்காரணத்தை கொண்டு கொண்டாட்டியா விட்டு கொடுத்துட்டு வாழக்கூடாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. That's the return of the United States Stardom presents Titanic. Powered by GT Holidays, Tamil Nadu's number one travel company.
பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வித்தியாசமான கதைக்களத்தில் விமல் நடிக்கும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் விலங்கு இன்றே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். Thank you.